ഓം തദ്പുരുഷാജുദ്മഗേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാവും ആദിത്യായഷ ഷ്രോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരു ശുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்ட்ரோ திரிசக்தி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது புத்தாண்டு பலன்களில் வந்து விருச்சிக ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு ஆரம்பமாகிறதுனால விருச்சிக ராசிக்கு ஓரளவு வீடு காரு பணம் பங்களான்னு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்குது பொதுவாக இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் விருச்சிக ராசிகளேயே புத்தாண்டு உதயமாகிறது அதாவது கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி கன்னியா லக்கணத்தில் புத்தாண்டு உதயமாகிறதுனால உங்களுடைய ராசி வந்து புத்தாண்டில் பெரும் பங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிகளேயே ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் ஆட்சி பெறுறாரு புத்தாண்டு துவக்கத்தில் அப்போ ராசி அதிபதி ஆட்சி பெற்றது என்னாகும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு அதாவது உத்தியோகம் இழக்கிறது அல்லது வந்து இருக்கிற வருமானங்கள் வந்து தடை ஏற்படுறது வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் நஷ்டம் ஏற்படுறது தொழில் ரீதியான வகையில் போட்டி பொறாமைகள் அதிகமாகி தேவையில்லாத கஷ்டம் ஏற்படுறது இந்த மாதிரி பல்வேறு வகையில் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் அது கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அதில் ஒரு சிறு அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் உங்களுடைய ராசி செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று அற்புதமான சிறப்பு இந்த ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க மர வேலை செய்யறவங்க சிற்ப வேலை செய்யறவங்க மளிகை கடை வச்சிருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவங்க அதே மாதிரி இந்த கிரைண்டர் சம்பந்தப்பட்ட சமையல் சம்பந்தப்பட்ட உபயோகப் பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறவங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தி செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவு லாபங்கள் சந்திக்கக்கூடிய அல்லது சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் அல்லது பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து அப்படின்னா சூரிய பகவான் அரசாங்க வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே தனஸ்தானத்தில் பெண்கள் மூலமாக நன்மைகள் பெண்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு ஓரளவு அதாவது பெருமைகள் சேரக்கூடிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பின்னாடி வரக்கூடிய ஒரு சில துன்பங்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்கங்களாவது இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் தைரியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நாம் வந்து உத்தியோகமோ அல்லது தொழிலோ அல்லது வியாபாரமோ அல்லது அறிவாகவோ நடந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த படிப்புக்கு மேலாக அனுபவம் ஒன்று இருக்கும் இல்லையா அதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட கல்வியை விட நீங்கள் கற்றுக்கிட்ட தொழில் மூலமாக அல்லது அனுபவத்தின் மூலமாக ஓரளவு சாதனையை இவ்வளவு நாளாக இவ்வளவு வருஷமாக இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு இந்த வருஷம் வந்து தொழில் மாறக்கூடிய சூழலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த புதிய தொழில் மூலமாக புதிய மாற்றத்தின் மூலமாக ஏமாற்றமில்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருஷத்தில் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால செய்யக்கூடிய வியாபாரத்தில் வந்து நடைமுறைகள் மாற்றப்படுறது அதாவது அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிற நேரம் அந்த வியாபார ஸ்தலங்களை வந்து நீங்கள் வந்து அதை திறக்கிற நேரம் அந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறீங்க இல்லையா அந்த நேரத்தில் வந்து மா மாறுபாடு ஏற்படுறது எதிர்மறையாக செயல்படுறது இரவு நேரம் அல்லது பகல் நேரமாக மாற்றுறது பகல் நேர வியாபாரத்தை இரவு நேரமாக மாற்றுறது வாடிக்கையாளரை நேரில் போய் பார்க்கறது அப்படிங்கிறத விட ஃபோன் மூலமாகவே அலைபேசி மூலமாகவே வாடிக்கையாளர் வந்து நம்ம தக்க வச்சுக்கிறது இருக்கிற தொழிலில் வந்து புதிய செயல்பாடுகளை புகுத்துறது புதிய நுட்பங்களை புகுத்துறது ஆள் அதாவது பணியாட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவு குறைக்கிறது முடிஞ்ச அளவுக்கு வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறத விட தேவையில்லாத விஷயங்களை குறைக்கக்கூடிய பக்குவங்களும் அதற்கான திட்டங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஞானகார கேது பகவான் இருக்கிறதுனால இதே ஞான காரகரோடு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு இந்த சந்திர பகவான் இருக்கிறது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புத்தாண்டு தினத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால மனோபயம் அப்படிங்கிறது உங்களுக்கு மனோபயம் அப்படிங்கிறத விட உங்களை பெற்றவங்களுக்கு பெற்றவர்கள் மூலமாக அல்லது தாத்தா பாட்டி மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத மனோபயம் கொடுக்கக்கூடிய அல்லது தாத்தா பாட்டி பெத்தவங்க தாய் தந்தை இவங்களை வந்து பிரிஞ்சுருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்றாக சேர்ந்து அது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற தத்துவங்களுக்கு மேலாக பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் ஏன் தாய் தந்தை அப்படிங்கிறத விட தாத்தா பாட்டி வகையில் தேவையில்லாத துக்க நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில பேருக்கு விவசாயத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு விஷ பூச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆபத்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொதுவாகவே விவசாயம் அப்படின்னா விஷ பூச்சிகளுடைய தொந்தரவு அல்லது தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச யதார்த்தம் தான் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த புத்தாண்டில் வந்து விருச்சிக ராசியில் கேது பகவானும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சத்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து துக்கத்தை கொடுக்கக்கூடிய சத்தம் இல்லாத துக்கங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் அதாவது விவசாயத்துறையில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த பூச்சிகள் விஷப்பூச்சியோட தொந்தரவுன்னு சொல்லியிருக்கிறேன் பொதுவாக வாகன பயணம் மாநிலங்களில் கூட வந்து பாத்தீங்கன்னா வகையான கவனம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத விட மிகையான கவனத்தோடு செயல்படுவது நல்லதா இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் தைரிய ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சில நேரங்களில் அப்படிங்கிறத விட பல நேரங்களில் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் வீரியம் அதிகரிக்கும் தைரியமான செயல்பாடுகளால் தன வரவை அதிகரிச்சிக்க முடியும் அதே மாதிரி வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை வந்து தக்க வச்சிக்க முடியும் அல்லது புதிய வெற்றிகளை சந்திக்க முடியும் இந்த மாதிரியான நன்மைகள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இந்த சந்தர் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது அப்படினாலோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு வந்து நமக்கு வந்து ஓரளவு தான் சாதகமாக இருக்குது எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல அப்படின்னு ஏக்கம் இருந்தது அப்படினாலோ நீங்கள் வந்து வழிபட வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நிறைய இருந்துகிட்டு இருக்குது நூற்றுக்கணக்கான பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து நீங்கள் பரிகாரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமை நாட்களில் முருக பெருமானை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டுருக்கும் இருக்கும் ஒன்று அதே மாதிரி வியாழக்கிழமை நாட்களில் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கும் பொழுது செண்பக பூவை வந்து அர்ஜனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் மென்மேலும் அதாவது மென்மேலும் உயரக்கூடிய செண்பக பூவில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயரக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷத்தில் சந்திக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வியாழக்கிழமை முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மேலாக இந்த செண்பக பூவில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு மேலாக தேனும் தினைமாவும் வந்து நெய்வேத்தியம் வச்சு முருக தேனும் தினைமாவும் படைச்சு நீங்க நமஸ்காரம் இருக்கோம் தேனும் தினைமாவும் வந்து சில பேருக்கு தானம் பண்றது கூட இன்னும் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே தேனும் தினைமாவும் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு இருக்கக்கூடிய கிரக பொறுத்து நீங்கள் எவ்வளவோ பரிகாரங்கள் எவ்வளவோ உபகாரங்கள் எவ்வளவோ தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த தேனும் தினைமாவும் ராசியை சேர்ந்தவங்க மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அல்லல் அப்படிங்கிற துன்பங்கள் விலகி துள்ளல் அப்படிங்கிற பெருகக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க அடையாமல் தவித்து நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க இந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்தவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் மீண்டும் ஒரு முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்